வணக்கம். இது சாய்ஸ் ஓட லைவ் டெஸ்ட். ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ லெசன்ஸ்குள்ளே போகலாம், கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம், டைம் இல்லை. ஸோ இந்த இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் புக்கில் இருக்குது, அண்டு செவன்த்து புக்லேயும் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக அப்படியே நான் வந்து லைன் பைலாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நல்ல டைமிங் கொடுக்குறேன். நீங்கள் ஆன்சர் வந்து கீழே வந்து போட்டுகிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெடி? ரெடி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோழர்கள் பாண்டியர்கள். ஃபஸ்ட்டு நான் சோழர்கள்லேருந்து அப்படியே கேட்டுகிட்டே வருவேன், அப்புறம் பாண்டியர்கள் கேட்பேன். ஓகே, சிவஞான போதம் அப்படிங்கிறது யாரால் இயற்றப்பட்டது? சிவஞான போதம் அப்படிங்கிற ஒரு நூல், அது ஒரு தத்துவ அடிப்படையான நூல், அது யாரால் இயற்றப்பட்டது? சிவஞான போதம். சூப்பர். மெய்கண்டார், மெய்கண்டார் அவரால் தான் அந்த சிவஞான போதம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இது பண்ணாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நூல். ஏன்னா முதன்மை கடலான முதன்மை கடவுள் இருக்கா பார்த்தீங்கன்னா சிவன், அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை பேஸ் பண்ணி தான் நிறையா இன்றைக்கி சிவன் கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கோயில்கள் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரைட்டாங்க? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடையை என்னான்னு சொல்லலாம். கோயில்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோயில்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து கோயில்களுக்கு வந்து நிலக்கொடை வந்து அழிச்சாங்க அப்போ சோழர் காலத்தில். அதை என்னன்னு சொல்லலாம், டேஸ் என்று அழைக்கப்பட்டன. கரெக்ட், தேவதானம். என்னது? ஸோ தேவதானம் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க, தேவதானம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி அமிஞ்சி ஆகிய வடிவங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. எப்படி? வெட்டி அமிஞ்சி அப்படின்னு சொல்லி, ரைட்டா? அந்த நீர்ப்பாசன வசதிக்காகவும் சில விஷயங்களுக்காக பொறுப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஊதியம் கொடுத்தாங்களா இல்லையா? எஸ்ஆர் நோ, அதுக்கு பேர் வந்து அந்த வேலைக்கு பேர் வெட்டி அமிஞ்சின்னு சொல்லுவாங்க. நீர்ப்பாசன வசதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசன ஆதாரங்கள் நிர்வகிக்கும் பொறுப்பு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த உழைப்பிற்கு ஊதியம் கொடுக்கப்பட்டதா இல்லையா, அல்லது எதுவும் நிலமாக கொடுத்தாங்களா, அல்லது நகையாக கொடுத்தாங்களா, அல்லது ஊதியம் கொடுக்கலையா, அல்லது ஊதியம் பணமாக கொடுத்தாங்களா? ஓகே, ஊதியமில்லா உழைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது வெட்டி அமைஞ்சி அப்படிங்கிறது என்னென்னா ஊதியமில்லா உழைப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீர்ப்பாசன வசதிகளுக்காக மக்களை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க, அதுக்கு பேர் வெட்டி அமைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, ரைட்டாங்க? சரி. ஊருக்கு பொதுவான குளம், ஊருக்கு பொதுவாக ஒரு குளம் இருக்கும்ல, அந்த குளத்தை என்னான்னு சொன்னாங்க சோழர்கள் காலத்தில். என்னான்னு சொன்னாங்க ஊருக்கு பொதுவான குளம் அப்படிங்கிறத சோழர் காலத்தில் என்னான்னு சொன்னாங்க. எங்கள் குளம், எங்கள் குளம்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்கள் குளம் அப்படின்னு சொன்னாங்க. சோழர் காலத்தில் ஊருக்கு பொதுவான குளத்தை எங்கள் குளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியும், பட் நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டாக வரும்போது அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, ரைட்டாங்க? ஓகே, இரண்டாம் ராஜராஜனால் தாராசுரம் கோயில் கட்டப்பட்டது எந்த ஆண்டு? எந்த ஆண்டு இரண்டாம் ராஜராஜ சோழனால் தாராசுரம் கோயில் கட்டப்பட்டது எந்த ஆண்டு? ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு டு 1172. ஸோ இந்த இயர் வந்து கண்டிப்பாக யாபகம் வச்சுக்கணும். நான் இயர் ஷார்ட்கட் வீடியோ இன்றைக்கி கொடுத்தேன், அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன், யூடியூப்பில் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 44 முடியும், ரைட்டாங்க? முதலாம் ராசேந்திரன் எங்கே முடிப்பார்னா 44 முடிப்பார். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து இந்த இரண்டாம் ராஜராஜ சோழனால் தாராசுரம் கோயில் கட்டிருப்பாங்க. ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கவனமாக மட்டும் பார்த்துக்காங்க, ரைட்டாங்க? ரைட்டு.
அதுக்கப்புறம் சோழர்கள் முடிசூட்டும் இடம் எந்த இடம்? பொதுவாக ஒரு இடத்துல தான் சோழர்கள் வந்து முடிசூடுவாங்க, அந்த இடம் எந்த இடம்? கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் சோழர்கள் வந்து முடிசூடுவாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் தான் சோழர்கள் வந்து முடிசூடுவாங்க. ரைட், சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜராஜ சோழன் கோயில் கட்டினார்ல, தஞ்சை பெரிய கோயில், அங்கே மேலே வந்து விமானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடை எவ்வளோ இருந்துச்சு? அந்த எடை எவ்வளோ இருந்துச்சு? அந்த விமானம்னு சொல்லுவாங்க, அந்த எடை எவ்வளோ இருந்துச்சு? எண்பது டன் எடை. எத்தனை டன் எடை? 80 டன் எடை. ஸோ அதான் அங்கே வந்து இருந்துச்சு, 80 டன் எடையில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிச்சை ஏற்கும் கோலத்தில் உள்ள சிவன், அவருக்கு அங்கே என்ன பேர் வச்சுருக்காங்க? பிச்சை ஏற்கும் கோலத்தில் உள்ள சிவன் என்ன, அதாவது என்ன அங்கே வந்து அதான் என்னன்னு அழைச்சாங்க? அங்கே கோயிலில் வெளியே தான் இருக்கும், பிச்சையே இருக்கும் குளத்தில் ஒரு சிவன் இருந்தார். அங்கே என்ன உருவத்தில், அந்த வடிவத்தில் இருந்தார் சிவன்? பிச்சாடனார். என்னடனார்? பிச்சாடனார். பிச்சாடனார்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா அது வெளியே இருக்கிற ஒரு அது ஒரு சிவன் சிலை வந்து இருக்கும், அதை பிச்சாடனார்ன்னு தான் சொல்லுவாங்க. ரைட். ஸோ அடுத்த க்வெஸ்சன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்வெஸ்சன் தான். ஒரு புதிய நீர்ப்பாசன ஏரியும் ஒரு உருவாக்கினாங்க, நீர்ப்பாசன ஏரிக்கு ஒரு ஏரியா உருவாக்கினாங்க, அதன் தலைநகர் ஒரு ஏரியா இருந்துச்சு, அந்த இது அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் தான் இருந்துச்சு அந்த ஊர், அது என்ன? நான் கேட்குற க்வெஸ்சன் பாருங்கள். புதிய நீர், அதாவது நீர்ப்பாசனம் பண்ணுறதுக்காக ஒரு ஏரியே உருவாக்குனாங்க, அதன் தலைநகரம் என்ன, அந்த ஏரியா என்ன? கங்கம். என்னது? கங்கம். ஏன்னா இது எதுக்கு அந்த க்வெஸ்சன் கேட்குறேன்னா, கங்கம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், கங்கம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கங்கம் அந்த ஏரியாவில் தான் ஜலதம்பம்னு சொல்லுவாங்க, ஒரு நீர் தூண் வந்து நிறைய இருந்துச்சு. ரைட்டா, சோழர்கள் முடிசூடு இடம் கங்கை கொண்ட சோழபுரம்னா கங்கம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் அந்த நீர்ப்பாசன வசதிக்கு ஒரு தலைநகரமே வச்சுருந்தாங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரைட், அடுத்த க்வெஸ்சன் கேட்போம். உள்நாட்டிலே வணிகம் செய்தவர்களை என்னன்னு சொன்னாங்க, வணிகம் செய்வாங்கள்ல, வணிகம் செய்கிறவங்கள உள்நாட்டிலே வணிகம் செய்பவர்களை என்னான்னு சொன்னாங்க சோழர்கள் காலத்தில். நான் சொல்கிறது ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு, நான் சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். உள்நாட்டில் வணிகம் செய்தவர்களை என்னான்னு சொன்னாங்க. ஐநூற்றவர்னு சொன்னாங்களா, வளஞ்சியர்னு சொன்னாங்களா, இல்லை மணி கிராமத்தார்னு மணி கிராமத்தார் அப்படின்னு சொன்னாங்களா? மணி கிராமத்தார். உள்நாட்டிலேயே வணிகம் செய்தவர்கள் என்னன்னு சொன்னாங்க, மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட், ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் விஷயம், ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சமய மோதல்கள் நடந்துச்சு, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பயங்கரமான ஒரு மோதல் நடந்துச்சு. அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா, நம்ம நாட்டை விட்டு வெளியேறி கர்நாடகாவுக்கு போயிட்டார். ஒருத்தர் நம்ம நாட்டை விட்டு வெளியேறி கர்நாடகாவுக்கு போயிட்டார். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு மோதல் நடக்கும் பொழுது ஒருவர் நம்ம நாட்டை விட்டு வெளியேறி கர்நாடகத்துக்கு சென்று விட்டார். அவர் யார்? ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீ ராமானுஜர் தான் என்ன பண்ணுறாருன்னா, நாட்டை விட்டே வெளியேறிட்டார். நாட்டை விட்டே என்ன செஞ்சிட்டாரு? வெளியேறிட்டார். சூப்பர். ஸோ அடுத்த க்வெஸ்சன், விஜயாலயன், விஜயாலயன் அவர் வந்து பார்த்தினா
காவிரி ஆற்றின் கழிமுகப் பகுதிகளை வென்றார். அது எந்த ஆண்டு, யாருக்கிட்டன்னு கேட்டால் கூட முத்தரையர்களிடந்து, அதாவது பல்லவர்கள் காலத்தில் இருந்த முத்தரையர்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட இருந்தால் வென்றார். எந்த ஆண்டு, இன்றைக்கி ஷார்ட்கட் இயர் ஷார்ட்கட்டில் கொடுத்துருப்பேன், எந்த ஆண்டு, ஏன்னா சோழ வம்சம் அந்த வருஷம்தான் அவர் நிறுவினார்னே சொல்லலாம். விஜயாலயன் வந்து சோழ வம்சத்தை அந்த ஆண்டு தான் நிறுவினார். எந்த ஆண்டு? எட்நூற்றி ஐம்பது. ஸோ 850 to 871 ஷார்ட்கட்னா 21 வருஷம். விஜய் நடிகர் எப்படி ஃபீல்டில் இருக்காரோ அதே மாதிரி இவரும் அந்த 21 வருஷம் ஃபீல்டில் இருந்தார். ரைட், ஓகே. அடுத்த க்வெஸ்சன், முதலாம் ராஜேந்திரன், நான் சொல்கிறது ராஜராஜன் இல்லை, முதலாம் ராஜேந்திரன் அவருடைய ஆட்சி காலம் எவ்வளோ டு எவ்வளோ, எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை அவருடைய ஆட்சி காலம், எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை முதலாம் ராஜேந்திரன்? ஆயிரத்தி பதினாலு டு 1044, 30 ஆண்டுகள். ஏன்னா முதலாம் ராஜேந்திரனுக்கும் 30 ஆண்டுகள் தான், முதலாம் ராஜராஜ சோழனுக்கும் 30 ஆண்டுகள் தான். இதை நல்லா யாபகம் வச்சுட்டாலே ஈஸி தான். ரைட். ஸோ அடுத்த க்வெஸ்சன் ஒரு ட்விஸ்டான க்வெஸ்சன் தான். இந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் நல்லா டெப்த்தாக படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணுவீங்க. கேட்குறேன், பாண்டி கோவை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, இலக்கிய படைப்பு தான் அது, ஒரு இலக்கிய படைப்பு பாண்டி கோவை. அந்த பாண்டி கோவை என்பது சோழர்களை பற்றி குறிச்சுதா, சோழர்களை பற்றின வரலாறு சொல்லுதா, இல்லை பாண்டிய மன்னனுடைய வரலாறை பற்றி சொல்லுதா பாண்டி கோவை அப்படிங்கிறது? சோழர்கள் பாண்டியர்கள் ரெண்டு பேரை பற்றியும் சொல்லுது இந்த க்வெஸ்சன், ரொம்ப முக்கியம். பாண்டி கோவை அப்படிங்கிறது பாண்டியர்கள் படத்துலையும் இருக்கும், சோழர்கள் படத்துலையும் இருக்கும். அந்த நூல் தான் பாண்டிய மன்னர்களை பற்றியும் சொல்லும், சோழர்களை பற்றியும் வரலாறு சொல்லுது. ரைட்டாங்க? ரைட். முதலாம் ராஜேந்திரன் வட இந்தியாவின் மீது ஒரு படையெடுப்பை நிகழ்த்தினார். அது எந்த ஆண்டு? முதலாம் ராஜேந்திரன் வட இந்தியா மீது படையெடுப்பை நிகழ்த்தினார். அது எந்த ஆண்டு? ஆயிரத்தி 23. வடை அப்படின்னாலே ரெண்டு வடை சாப்பிடுவோம், அடுத்து மூணு வடை கே, அப்போ மூணு வடை சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் ஏ ஷார்ட்கட்டில். ஸோ 1023 தான் வட இந்தியா மீது போர் தொடுத்துறார். ராஜராஜ சோழனும் அவரது மகன் முதலாம் ராஜேந்திர சோழனும் இருவரும் கூட்டாக ஆட்சி செய்தார்கள் எத்தனை ஆண்டு காலம்? கூட்ட ஆட்சி செஞ்சாங்க எத்தனை ஆண்டு காலம்? இரண்டு ஆண்டு காலம். ஓகே, இது நல்ல க்வெஸ்சன் தான். அடுத்த க்வெஸ்சன், மேலை சாளுக்கியர்களை தாக்கி சோழ அரசுடைய எல்லையை துங்கபுத்திரை ஆறு வரைக்கும் விரிவுபடுத்தினார். எப்படி துங்கபுத்திரை ஆறு வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்காரு ஒருத்தர், அவர் முதலாம் ராஜேந்திரனா இல்லை ராஜராஜ சோழனா? முதலாம் ராஜேந்திரனா இல்லை ராஜராஜ சோழனா? நான் கேட்குற க்வெஸ்சன் பாருங்கள், மேலை சாளுக்கியரை தாக்கி சோழ அரசின் எல்லையை துங்கபத்திரை ஆறு வரை விரிவுபடுத்தினார் முதலாம் ராஜேந்திரனா ராஜராஜ சோழனா? முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரனுக்கு ஒரு முக்கியமான பட்டம் கொடுத்தாங்க, ஒன்று கங்கை கொண்டான், இன்னொன்று முதலாம் ராஜேந்திரனுக்கு ஒரு முக்கியமான பட்டம் ஒன்று கொடுத்தாங்க, சூட்டப்பட்டதுன்னே சொல்லலாம். அது ஒன்று கங்கை கொண்டான், இன்னொன்று கரெக்ட் கடாரம் கொண்டான். என்னது? கடாரம் கொண்டான், அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்க்க சின்ன க்வெஸ்சன் மாதிரி இருக்கும், அங்கே போய் மறக்கும். முதலாம் ராஜேந்திரனா ராஜராஜ சொன்னான், முதலாம் ராஜேந்திரனுக்கு தான் இவ்வளவு. ரைட், மேலை சாளுக்கிய அரசின் மீது போர் தொடுத்தாங்க யார்னா, முதலாம் ராஜராஜனும் போர் தொடுத்தாரு, முதலாம் ராஜேந்திரனும் போர் தொடுத்தாரு. அதில் முதலாம் ராஜராஜன் எந்த ஆண்டு, முதலாம் ராஜேந்திரன் எந்த ஆண்டு,
ரெண்டு பேருமே தனித்தனியான ஆண்டில் போர் தொடுத்தாங்க. எந்தெந்த ஆண்டுன்னு போடுங்க. ஃபஸ்ட்டு முதலாம் ராஜராஜன் எந்த ஆண்டுன்னு போடுங்க. அப்புறம் முதலாம் ராஜேந்திரன் எந்த ஆண்டுன்னு போடுங்க. சாளுக்கியர் மீது படையெடுத்தது கல்யாணி சாளுக்கியர்னு சொல்லுவாங்க. ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி ஒம்பது ஆயிரத்தி மூணு ஒன்பது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி ஒன்பது ரைட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சீன புவியியலாளர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சோழர்கிட்ட வந்து இவ்வளோ இத்தனாயிரம் யானை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குறிப்பிட்டு அவர் தோராயமாக சொல்கிறாரு இத்தனாயிரம் போர் யானை கண்டிப்பாக இருந்திருக்குங்கிறார். அது எவ்வளோ ஆயிரம் போர் யானைகள் இருந்திருக்கும் ஒரு தோராயமாக சொல்கிறாரு அது எவ்வளோ ஆயிரம் போர் யானை இருந்திருக்கும். ரைட், அறுபதாயிரம். எத்தனாயிரம்? அறுபதாயிரம். தப்பாக பண்ணவங்க சரி பண்ணிக்காங்க. அறுபதாயிரம் அறுபதாயிரம். ஸோ அடுத்த கொஸ்டின், மூன்று உலகங்களுக்கான பேரரசர் அப்படின்னு சொல்லி அவங்க பட்டங்களை சூட்டிக்கிறாங்க சோழர்கள். பாருங்கள், மூன்று உலகங்களுக்கான நாங்கள் தான் பேரரசர் அப்படின்னு ஒரு பட்டம் சூட்டிக்கிறாங்க. அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது என்ன பேர்? இப்போ பொதுவாக சக்கரவர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெறும் பேரரசர். அப்போ நான் கேட்ட கொஸ்டின், மூன்று உலகங்களுக்கான பேரரசர் அப்படின்னா என்ன பேர்? அது முழு பேர் என்ன? வெறும் சக்கரவர்த்தி இல்லை, அது ஒரு வார்த்தை வரும். மூன்று உலகங்களுக்கான பேரரசர் திருப்புவன சக்கரவர்த்தி. என்ன சக்கரவர்த்தி? திருப்புவன சக்கரவர்த்தினா மூன்று உலகங்களுக்கான பேரரசர் அவங்க. ரைட். ஸோ சோழர்கள் அவங்களுடைய பெயருக்கு பின்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிடுவாங்க. அரசராக பட்டம் சூட்டும் விழாவின் போது அவங்க பெயருக்கு பின்னாடி ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க. அது என்ன வார்த்தை? தேவன். என்ன பேர்? தேவன் அப்படிங்கிற பேரை சேர்த்துக்குருவாங்க. தேவன் அப்படிங்கிறத சொல்லி சேர்த்துக்குருவாங்க. ரைட். பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரில் நிலப்பரப்புகளை தந்தாங்க. யார்? பிராமணர்களுக்கு வந்து பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற நிலப்பரப்புகளை தந்தாங்க. அது இலவசமாக தந்தாங்களா, ஃப்ரீயாக தந்தாங்களா, இல்லை பணம் வாங்கி கொண்டு தந்தாங்களா? பிராமணர்களுக்கு இலவசமாக தந்தாங்களா, பணம் குறிப்பிட்ட தொகை வாங்கி கொண்டு தந்தார்களா? பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் ரெண்டு சேர்த்து சொல்கிறேன். ஃப்ரீயாக தான் தந்தாங்க, ஃப்ரீயாக தான் தந்தாங்க. அது ரொம்ப முக்கியமானது. பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலத்தை இலவசமாக தந்தாங்க, இலவசமாக தந்தாங்க. அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஒரு முக்கியமானது. கொண்டு வார், கொண்டு வார் அப்படிங்கிறது எந்த வீரர்களை குறிக்குது? வாள் வீரர்களையா அல்லது ஈட்டி வீரர்களையா? ரெண்டே ஆப்ஷன் தான். கொண்டு வார் அப்படின்னா வாள் வீரரா அவர் ஈட்டி வீரரா? கொண்டு வார் அப்படிங்கிறது ஈட்டி, ஈட்டி வீரர்களை தான் கொண்டு வார்ன்னு சொன்னாங்க. வாள் வீரர்களுக்கு வாளிலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வில் வீரர்களுக்கு வில்லாளிகள்னு சொல்லிட்டாங்க. யானைப்படைக்கு யானை ஆட்கள்னு சொல்லிட்டாங்க. குதிரைப்படைக்கு குதிரை சேவகர்னு சொல்லிட்டாங்க. இந்த ஈட்டி வீரர்களுக்கு தான் கொண்டு வார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமானது ஒன்று. அடுத்த கொஸ்டின், ஒரு முகாம் அமைச்சு தங்கியிருப்பாங்க. முகாம் அமைச்சு தங்கியிருப்பாங்க பொதுவாக தலைநகரில் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் அமைச்சு தங்கியிருப்பாங்க சோழர் காலத்தில். அதற்கு பெயர் என்ன? சோழர் காலத்தில் என்னன்னு அழைச்சாங்க, அதற்கு பெயர் என்ன? முகாம் அமைச்சு தங்கியிருப்பாங்க, அதற்கு பெயர் என்ன? படை வீடு, படை வீடு. ஆக்சுவலாக அந்த வீரர்கள் இருக்காங்க, படை வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை அப்படின்னா படைப்பற்றுன்னு சொல்லுவாங்க.
அவங்க தங்கியிருந்த முகாம் பேர் தான் படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி புறக்காவல் படையாக இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் நிலைப்படைகள்னு சொல்லுவாங்க. புறக்காவல் படைனா ஏதாவது ஒரு பகுதியை போய் பிடிச்சிட்டாங்கன்னா அங்கே புறக்காவல் படை நிற்பாங்க, அதுக்கு பேர் நிலைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. படைத்தளபதியை சேனாதிபதினு சொல்லுவாங்க, சேனாதிபதினு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அது என்ன பேர், படைத்தளபதியை சேனாதிபதினு சொல்லுவாங்க, அது இன்னொரு பேர் இப்படி என்று அறியப்பட்டார், இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அது என்ன பேர், தண்ட நாயக்கம். என்ன நாயக்கம், தண்ட நாயக்கம், தண்ட நாயக்கம். ஓகே ரைட். அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, இந்த ஊரார் சபையார் நகரத்தார் நாட்டார் அப்படின்னு சொல்லி நாலு இருக்குது. ஊரார் சபையார் நகரத்தார் நாட்டார்னு நாலு இருக்குது. இதில் நான் கேட்குற க்வெஸ்சன் என்னென்னா, மாமல்லபுரம் அப்படிங்கிற ஒரு மாநகரத்தை ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது, அந்த குழு எந்த மன்னருடைய ஆட்சியில் நடந்தது? ஒரு குழு மாமல்லபுரங்கிற மாநகரத்தை ஒரு குழு போட்டு நிர்வகிச்சாங்க, அது எந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில்? முதலாம் ராஜராஜன் காலத்திலையா, முதலாம் ராசேந்திரன் காலத்திலையா, முதலாம் குலோத்துங்கன் காலத்திலையா, யாருடைய காலத்தில், இல்லை பராந்தகன் காலத்திலையா? மாமல்லபுரங்கிற ஒரு மாநகர ஒரு குழு நிர்வகிச்சாங்க. முதலாம் ராஜராஜன் தான், முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சியில் தான் அந்த மாமல்லபுரங்கிற மாநகருக்கு ஒரு குழு அமைச்சு அதை வந்து பாதுகாத்து இது பண்ணாங்க, ரைட்டாங்க. சரி ஓகே, நல்ல க்வெஸ்சன். அடுத்தது, அடுத்தது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உத்தரமேறு கல்வெட்டு வந்து அந்த எலெக்ஷன்ஸ் வந்து வச்சு நடத்துவாங்க. அந்த எலெக்ஷனில் ஆண்கள் மட்டும் நிற்பாங்கள்ல, எந்த வயது டு எந்த வயதுக்குள்ளே இருக்கணும், எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு தகுதியானது எந்த வயது டு எந்த வயது வரைக்கும் இருக்கணும்? உத்தரமேறு கல்வெட்டு, உள்ளாட்சி தேர்தல் உத்தரமேறு கல்வெட்டில் எந்த வயது டு எந்த வயது வரைக்கும் இருக்கணும்? 35 to 70 ரைட். இந்த உத்தரமேறு கல்வெட்டு கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த கல்வெட்டுடைய குறிப்புகள் எந்த ஆண்டு அறியப்பட்டவை? இந்த ஆண்டு நடந்திருக்கு, இந்த ஆண்டு தாப்பா அந்த உத்தரமேறு நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்தந்த ஆண்டுகளில் தாப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த ஆண்டு, அது அறியப்பட்டது எந்த ஆண்டு, இது முதல் இதுவரைன்னு ஒரு ஆண்டு இருக்குது, அந்த இரு கல்வெட்டு குறிப்புகள் இந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு முதல் அறிவிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு? ஜாலின் வாலாபாக பிடிச்சிங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட் சூப்பராக போட்டலாம். தொள்ளாயிரத்தி பத்தொம்பது டு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ரைட். அடுத்தது, இது இனிமேல் கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசமான க்வெஸ்சன் இருக்கும். அரசரும் உள்ளூர் தலைவர்களும் டேஸ் என்ற வரியை வசூலித்தனர். அரசரும் உள்ளூர் தலைவர்களும் சேர்ந்து ஒரு வரியை வசூலித்தாங்க, அது என்ன வரி? ஒப்படி, ஒப்படி, ஒப்படிங்கிற வரி. அதாவது ரொம்ப முக்கியமான வரினா குடிமை வரி, பட் அரசரும் உள்ளூர் தலைவர்களும் சேர்ந்து வசூலித்தா அதுக்கு பேர் என்ன வரி? ஒப்படி அப்படிங்கிற வரி. நிலத்தை அளக்கிறதுக்காக நிலத்தை அளவு செய்யணும் அப்படின்னு சொல்லி மூணு பேர் யோசிச்சாங்க, மூணு பேர் யோசிச்சாங்க. அந்த மூணு பேருடைய பெயர் சொல்கிறேன், இயர் மட்டும் வரிசையாக சொல்லுங்கள். மூணு பேர் பேர் சொல்கிறேன், அந்த இயர். இவங்க நிலத்தை அளந்தாங்க, நிலத்தை அளந்து ப்ராப்பராக கொடுக்கணும், வகைப்படுத்தினாங்க. இதை ரொம்ப வகைப்படுத்தி வரியை விதித்தாங்க. இந்த மூணு பேர் யாரார்னா, முதலாம் ராஜராஜன், முதலாம் குலோத்துங்கன், மூன்றாம் குலோத்துங்கன். முதலாம் ராஜராஜன் எந்த ஆண்டு, முதலாம் குலோத்துங்கன் எந்த ஆண்டு, மூன்றாம் குலோத்துங்கன் எந்த ஆண்டு, இந்த மூணு பேருடைய ஆண்டு என்ன? இயர் ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தருக்கு சொல்லிட்டேன்னா கூட பொறுத்துங்க மாதிரி கரெக்டாயிரும். முதலாம் ராஜராஜனுக்கு எந்த ஆண்டு, முதலாம் குலோத்துங்கன், மூன்றாம் குலோத்துங்கன். ஓகே, முதலாம் ராஜராஜன் 1001, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஒன்று தான். முதலாம் ராஜராஜன் என்னது 1001, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்தது, முதலாம் குலோத்துங்கனுக்கு 1086, நான் தான் சொன்னேன் 66 வரும். மூன்றாம் குலோத்துங்கனுக்கு 1226. இந்த லாஜிக் பிடிக்கணும், இந்த லாஜிக் பிடிச்சா மட்டும்தான் நம்ம கரெக்டாக கிளியராக அடிக்க முடியும். ஒரு களம் என்பது எத்தனை கிலோ, ஒரு களம் என்பது எத்தனை கிலோ?
28 கிலோ. ஒரு களம் என்பது எத்தனை கிலோ? 28 கிலோ. ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர்? ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர்? சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர். அது வந்து அளவு மாறக்கூடியது தான், பட் 6.5 ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. 6.5 ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி நிறுவனாங்க. கல்லூரி திருப்புவனி, அதாவது புதுச்சேரியில் ஒரு கல்லூரி, வேத கல்லூரி, சமஸ்கிருத கல்லூரி ஒன்று தொடங்கினாங்க புதுச்சேரியில் திருப்புவனி. எந்த ஆண்டு? ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். புதுச்சேரியில் திருப்புவனி அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்லூரி தொடங்கினாங்க. எந்த ஆண்டு? 1024, 1048, 1098, 1110? ரைட், 1048. அங்கே 48 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்மிஷன் போடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். புதுச்சேரியில் அப்படி தான் போடுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ரைட், அடுத்தது திருமுக்கூடல், அதாவது செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள திருமுக்கூடலில் எவ்வளவு, எந்த ஆண்டு அந்த வேத கல்லூரியை நிறுவினாங்க, சமஸ்கிருத கல்லூரியை? திருமுக்கூடல் செங்கல்பட்டு அருகில் உள்ளது, அது எந்த ஆண்டு? ஆயிரத்தி அறுபத்தி ஏழு. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அங்கே காலேஜ் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அங்கே காலேஜ் நடக்கும், எங்கே? திருமுக்கூடலில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ரைட், 8000 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் இருக்கார்ல, அவருடைய பகுதியில், தென்னார்காடு பகுதியில் 8000 ஒரு வேத கல்லூரி ஒன்று நிறுவனர். ரைட்டா, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நிறுவினாங்க. அந்த கல்லூரியில் எவ்வளவு மாணவர்கள், எவ்வளோ ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்க? எவ்வளவு மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க, எத்தனை ஆசிரியர்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க 8000? ரைட், 340 ஆசிரியர்கள், 340 மாணவர்களும், 14 ஆசிரியர்களும். அதை வகுத்து பாருங்கள், ஒரு கால்குலேஷன் வரும் உங்களுக்கு. போய் நீங்கள் வீட்டில் கால்குலேட்டர் போடுங்க, 340 × 14 வகுத்து பாருங்கள், ஒரு கால்குலேஷன் வரும். ஒரு ஒரு எவ்வளோ பேர் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் வரும். 340 × 14. ரைட், ஓகே. அடுத்து இப்போ பாண்டிய வம்சத்துலேருந்து தான் க்வெஸ்சன் கேட்குறேன். பாண்டியர்களுடைய வம்சங்களில், ரைட், பாண்டி நாட்டை சேர்ந்த இந்த மாதிரி ஒரு கிராமத்தில், பாண்டி நாட்டை சேர்ந்த ஒரு கிராமத்தில் ரீசெண்டாக அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு சில விஷயங்களை குறிப்பிடுது. கூடல் அப்படிங்கிறத அப்போ மதுரை அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு கல்வெட்டு எடுத்தாங்க. அது எந்த ஏரியா? பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு கிராமத்தில் அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு கூடல் என்ற சொல் குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் உடனே கீழடின்னு சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பாண்டிய நாட்டை சேர்ந்த அண்மையில் ஒரு ஏரியாவில் ஒரு கல்வெட்டு எடுக்கிறாங்க. அந்த கல்வெட்டில் கூடல் என்ற சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அது எந்த ஏரியா? புலிமான் கோம்பை. எந்த ஏரியா? புலிமான் கோம்பை. அந்த ஏரியாவில் புலிமான் கோம்பை அப்படிங்கிற அந்த ஏரியாவில். ரைட்டாங்க, ஓகே. அடுத்த க்வெஸ்சன், சங்கம் என்ற சொல், அதாவது இறையனார் அகப்பொருளில் சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என்ற பொருளில் இடம்பெற்றுள்ளது. இறையனார் அகப்பொருளில் சங்கம் என்ற வார்த்தை அந்த கலைக்கழகத்தில் இடம்பெற்றிருக்கான். அது எந்த நூற்றாண்டின் பிற்பகுதி? அதாவது 6-7 அல்லது 7-8, இந்த ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கலாமே. 6-7 அல்லது 7-8? 6-7, 7-8. ஏன்னா சங்கம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏழு எட்டு, என்னது? 7-8 தான். 7-8, 7-8 நூற்றாண்டு காலத்திலேயே அந்த சங்கம் அப்படிங்கிற சொல் வந்து கலைக்கழகத்தில் அந்த இடம் பெற்றுச்சு, இறைநராக பொருளை. அடுத்த க்வெஸ்சன் கொஞ்சம் ட்விஸ்ட் தான். சங்கம் என்ற வார்த்தை பல்லவர் காலத்திலே தோன்றிச்சுங்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சங்கம் என்ற சொல் பல்லவர் காலத்திலே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எஸ் ஆர் நோ அல்லது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
ஃபால்ஸ், அதாவது தவறு. பல்லவர்கள் காலத்தில் கிடையாது, பாண்டியர் காலத்தில் தான். அது அதில் போட்டிருப்பாங்க, புக்கிலேயே போட்டிருப்பாங்க, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியருடைய, ரைட்டா, பாண்டியருடைய வட எல்லை எது? புதுக்கோட்டைன்னு சொல்லலாம், அந்த இடத்துல ஒரு ஆறு ஓடும், அந்த ஆறு தான் வட எல்லையா. பாண்டிய நாட்டின் வட எல்லை, வடக்கு பக்கம் எல்லை, புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஆறு ஓடும், அந்த ஆறு தான் எல்லையா, பாண்டிய நாட்டுக்கு வட எல்லை. வெள்ளாறு, வெள்ளாறு என்னது? ஸோ வெள்ளாறு அதான் ஆன்சர், என்னது? வெள்ளாறு. அடுத்த க்வெஸ்சன் கேட்டுவோம். சேந்தன் என்பவர் சேரரை வென்றதால் அவரை என்ன பட்டம் கொடுத்து அழைச்சாங்க? செப்பேடுகள் அப்படி தான் சொல்லுது. சேந்தன் என்பவர் போர் முறையில் சிறந்து விளங்கியுள்ளார். சேந்தன் என்பவர் இப்போ பாண்டியர்களில் இருக்கோம். சேந்தன் என்பவர் போர் முறையில் சிறந்து விளங்கியிருக்காரு. அவர் சேரரை வென்றதால் அவரை என்ன பட்டம் கொடுத்து, அந்த செப்பேடுகள் கூறுது, என்ன பட்டம்? சேந்தன் என்பவர் போர் முறையில் சிறந்தவர் என்பார், சேரரை வென்றார், சேரரை வென்றிருக்காருனால என்ன பட்டம்? வானவன், என்ன பட்டம்? ஸோ வானவன் அப்படிங்கிற பட்டம், வானவன் அப்படிங்கிற பட்டம். சமணர்கள், சமணர்கள் எந்த சமயங்களை ஆதரிச்சாங்க? சரி சரி, இது களப்பிரர்கள், களப்பிரர்கள் ரெண்டு சமயத்தை ஆதரிச்சாங்க. அது எந்தெந்த சமயம்? களப்பிரர்கள் ரெண்டு சமயத்தை ஆதரிச்சாங்க, அது என்னென்ன சமயம்? ரெண்டு. புத்தம், சமணம். புத்தம், சமணம், அதனால தான் கழுவேற்றினாங்க. அதனால என்ன பண்ணாங்க? கழுவேற்றினாங்க. சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியனே டேஸ் என்று அடையாளம் காணப்படுகிறார். சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியனை தான் இப்படின்னு அழைக்கிறாங்க, ஒரு வார்த்தையை சொல்லி அழைக்கிறாங்க, டேஸ் என்று அடையாளம் காணப்படுகிறார். சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியனை அரிகேசரி, என்ன கேசரி? அரிகேசரி அப்படின்னு சொல்றாங்க, அரிகேசரி அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்படுகிறாங்க. சூப்பர். அடுத்தது ஒரு ட்விஸ்டான, இது ஈஸி தான், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். திருஞான சம்பந்தர் யாரை சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாத்துறார்? திருஞான சம்பந்தர் யாரை சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாத்துறார்? திருஞான சம்பந்தர் அதே அரிகேசரி தான், அதே அரிகேசரி தான், சேம் ஆன்சர், அதே அரிகேசரி தான். ஓகே, அடுத்தது வேள்விக்குடி நிலக்கொடை அளித்தவர் யார்? வேள்விக்குடி நிலக்கொடை அளித்தவர், அந்த புகழ் இவருக்கே ஆகும், யார்? வேள்விக்குடி நிலக்கொடை அளித்தவர், அந்த புகழுக்குரியவர் இவரே ஆவார், யார்? வேள்விக்குடி கொடையாளினே சொல்லலாம் அவர். முதலாம், முதலாம் வரக்கணும் தான், யாரு? முதலாம் வரக்கணும் தான், அவர் தான் வேள்விக்குடி செப்பேடு, அந்த கொடையாளினே சொல்லுவாங்க, முதலாம் வரக்குணன், ரைட். அடுத்த க்வெஸ்சன், பெருந்துறைமுகம் யாரு? பாண்டியர்களுக்கு பெருந்துறைமுகம் அப்படிங்கிறது எங்க, எந்த ஏரியா? பெருந்துறைமுகம் இதாப்பா அவங்களுக்கு முக்கியமான துறைமுகம் தான்ப்பா. அப்படின்னா எது பாண்டியர்களுக்கு? காயல். ஸோ தூத்துக்குடியில் இருக்கிற காயல் பட்டணம் தான், அந்த காயல் பட்டணம் தான் அவங்க ரொம்ப, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருந்துறைமுகம் அப்படின்னே சொல்கிறாங்க, ரைட்டாங்க, ரைட். அடுத்தது ஒரு, இது வந்து ஸ்டேட்மெண்ட்டான க்வெஸ்சன்ஸ் மாதிரியே வரும், அடுத்து இயர்லாம் நான் கேட்கல அவ்வளோவா, ஸ்டேட்மெண்ட்டான க்வெஸ்சனாக தான் வரும், ரைட். இப்போ என்னென்னா மால்வா அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டா, மால்வா அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் எப்படியாவது சூறையாடி ஜெயிச்சிடறார். நான் சொல்கிற புரியுதா? சுந்தரபாண்டியன் என்பவர் மால்வா அப்படிங்கிற ஒரு பகுதியை சூறையாடுறார். எந்த கண்ணனூர் போர்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் கண்ணனூர். அந்த மால்வா பகுதியை ஆட்சி செய்த அரசன் யார்?
மால்வாவை வந்து ஜெயிச்சிருக்காருனா அப்போ அந்த அரசனை தோற்கடிச்சிருப்பார்ல அந்த அரசன் யார், அவ்வளோதான். இது ஒரு பெரிய பேரரப்பு. அதில் இந்த ஒரு வரி தெரிஞ்சாலே அந்த பேரை புரிஞ்ச மணிக்கு தான். ஏன்னா சுந்தரபாண்டியன் தெரிஞ்சிருச்சு, கண்ணனூர் போர் தெரிஞ்சிருச்சு, மால்வாவை ஜெயிச்சிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த மால்வா ஆட்சி செய்த அரசன் யாருன்னு தெரிஞ்சால் வேலை முடிஞ்சுப்பான். ஒரே வரி, அந்த ஒரு வரி தெரிஞ்சால் இப்போ இந்த பேரரப்பு முடிஞ்சு. வீர சோமேஸ்வரன், சூப்பர். வீர சோமேஸ்வரர், வீர சோமேஸ்வரர் அவர் தான் அந்த மால்வாவை ஆட்சி செய்தவர். அவ்வளோதான், அவரை பிடிச்சிட்டா போதும், வேலை முடிஞ்சு வச்சு. ரைட். மாரவர்ம குலசேகரனுக்கு, மாரவர்ம குலசேகரன் இருக்கார்ல, மாரவர்மன் குலசேகரன், அவர் எத்தனை ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஆட்சி நடத்தினார்? மாரவர்ம குலசேகரன் எத்தனை ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஆட்சி நடத்தினார்? பத்து, இருபது, முப்பது, நாற்பது. நாற்பது. ஸோ ஆன்சர் என்னது? நாற்பது. நாற்பது ஆண்டுகள், நாற்பது ஆண்டுகள், நாற்பது ஆண்டுகள். ரைட். அதே மாரவர்ம குலசேகரனுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க. அதில் ரெண்டு மகன்களில் யாருக்கு முடிசூட்டினாங்க, அந்த மகன் பேர் என்ன? அந்த ரெண்டு மகன் இருந்தாங்க, அந்த ரெண்டு மகனை மைண்டில் யோசிங்க. ரெண்டு மகன் இருந்தாங்க, அந்த ரெண்டு மகனில் ஒரு மகனுக்கு வந்து முடிசூட்டினாங்க. இது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ரெண்டு மகன் இருந்தாங்க, அந்த ஒரு மகனுக்கு முடிசூட்டினாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இயர் கூட சொல்கிறேன், 1302. ரெண்டு மகன்களில் ஆனால் 1302. ஸோ வீரவாண்டியனுக்கு தான், ரைட்டா? ஸோ சுந்தரவாண்டியன், வீரவாண்டியன் அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க. ஆனால் இளைய மகன் வீரபாண்டியனுக்கு தான் என்ன பண்ணாங்க, முடிசூட்டினாங்க. அதனால தான் சுந்தரபாண்டியன் அவங்க அப்பாவை கொன்னுடுவார். மாரவர்ம குலசேகரனை தந்தையை கொண்டுட்டு ஆட்சியை பிடிப்பார். ஆட்சியை பிடிச்சோன்னே அப்புறம் வீரபாண்டியன் இருக்கார்ல, அவர் போய் பார்த்தீங்கன்னா வெளியில் ஹெல்ப் கேட்பார். ஹெல்ப் கேட்கும்போது சுந்தரபாண்டியன் தப்பு, கடைசியில் அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட போய் அடைக்கலாம். சுந்தரபாண்டியன் போய் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தப்பி சென்று அலாவுதீன் கில்ஜிட்ட போய் அடைக்கலமாவார். இந்த சுந்தரபாண்டியன் வந்து அவங்க அப்பாவை கொண்டது இல்லாமல் அலாவுதீன் கில்ஜிட்ட போய் அடைக்கலமானனால தான் மாலிக் கபூர் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வருவார். இது இவ்வளோ பெரிய கதை, இந்த மாரவர்ம குலசேகரனுடைய கதை. ரைட். ஒன்றும் தப்பு இல்லை, 40 ஆண்டு ஆட்சி காலம் அவங்க அப்பா பரவாயில்ல அவ்வளோ இருக்குது. ரைட். மாலிக் கபூர் படையெடுப்பு மதுரையில் அவர் அடைந்த போது அங்கே யாருமே இல்லை. எந்த ஆண்டு அடைந்தார் மதுரையில், எந்த ஆண்டு அடைந்தார்? ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று அப்படிங்கிறதான் கரெக்ட். ரைட். ஓகே. ரைட். பாண்டியர்கள் காலகட்டத்தில் நில அளவீடின் போது இந்த அடி முதல் இந்த அடி வரை நீளமுள்ள களிகளை பயன்படுத்தினர். களின்னு சொல்லுவாங்க, அதாவது களிமுகம் அப்படிங்கிறமில்ல. இந்த அடி டு இந்த அடி, அதாவது 10 to 20 அல்லது 12 to 24, 14 to 24 அப்படிங்கிறத சொல்லுங்கள். 10 to 20, 12 to 24, 14 to 24. டூங்கிறத தாண்டி மற்றும் போட்டுக்காங்க இடையில. 10 மற்றும் 20 அடி, 12 மற்றும் 24 அடி, 14 மற்றும் 24 அடி. ஓகே, ஆன்சர் 14 மற்றும் 24 அடி. இப்படி தான் அவங்க வந்து அந்த இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்படி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க. கல்வி கற்பிக்கிறதுக்காக பிராமண குழுவிற்கு வழங்கப்பட்ட நிலம் அங்க பிரம்மதானம், பிரம்ம தேயம், பிரம்மதானம் அப்படிலாம் சொன்னோம். பாண்டியர் காலத்தில் கல்வி கற்பிக்கிறதுக்காக பிராமண குழுவிற்கு ஒரு நிலம்லாம் வழங்கினாங்க ஃப்ரீயாக. அதுக்கு என்னான்னு சொல்கிறோம், அந்த நிலத்தை என்னான்னு சொல்கிறோம் இங்கே. கல்வி எஜுகேஷனுக்காக பட்ட விருத்தி, என்ன விருத்தி? பட்ட விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விருத்தி? பட்ட விருத்தின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், மானூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. மானூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது திருநெல்வேலியில் இருக்காது. கிராம நிர்வாகத்தை பற்றி செய்தியை கூறும். பாண்டியர் காலத்தில் கிராம நிர்வாகம் எப்படி இருந்துச்சு? அங்கே உத்தரமேறு கல்வெட்டு, இங்கே மானூர் கல்வெட்டு. அந்த மானூர் கல்வெட்டு எந்த ஆண்டை சேர்ந்தது, எந்த ஆண்டை சேர்ந்தது? 600, 700, 800, 900? 600, 700, 800, 900.
எண்ணூறு எண்ணூறு எண்ணூரை சேர்ந்த மாணவர் கல்வெட்டு எண்ணூறு எண்ணூறுன்னு சொல்லுவாங்க. ரைட்டாங்க, ரைட். அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தேன், பட் நானே ஆன்சர் சொல்லிடுறேன். அரண்மனையை வந்து பாண்டியர் காலத்தில் திருமாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. திருமாளிகைன்னு சொல்லுவாங்க பாண்டியர் காலத்தில் அரண்மனையை திருமாளிகைன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி முதன்மை அமைச்சரை உத்தர மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், நான் கொஸ்டின்ஸ் போகிறேன். 1335 மதுரையில் தன்னை அரசராக அறிவித்து கொண்டார் ஒருத்தர். ரைட்டா, அவர் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல், ரைட்டா, டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் மதுரை ஆட்சி செய்த ஆளுநர் தான் அவர். ஆக்சுவலாக டெல்லி சுல்தான் இருக்காங்க பாருங்கள், அலாவுதீன் கில்ஜி, அவங்க தான் இவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க ஆளுநர். அங்கே பார்த்துக்கப்பா, ஏன்னா மாளிகப்பூர் நிறைய கொள்ளையடிச்சு போயிடுவார், ஏகப்பட்டது, யானை குதிரை வைரம் முத்து மரகதன்னு. பட் அங்கே ஒரு ஆளுநர் போடுவாங்க ஒருத்தர், அவர் பேர் யாவும் வச்சுக்காங்க, அதுக்காக தான் அந்த இடத்துல கேட்குறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் 1335 நானே அரசேன், போ யார் பச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்துக்கிட்டார். அவர் யார்? நல்லா யோசிச்சே போடுங்க, தப்பு இல்லை. ஜலாலுதீன் ஹசன். ரைட், இதுதான் சரியான ஆன்சர். ஜலாலுதீன் ஹசன் அவர் தான் வந்து அங்கேயும் இருந்துக்கிட்டார். ரைட், அப்படிலாம் கேட்க முடியாது, போயிட்டேரு போங்கிற மாதிரி இருந்துக்கிட்டாரு. ரைட், குதிரை செட்டி என்பவர்கள் குதிரை வணிகம் செய்பவர்கள். இதை கொஞ்சம் நல்லா யாவும் வச்சுக்கணும், குதிரை செட்டி அப்படிங்கிறவங்க குதிரை வணிகம் செய்பவர்கள். இப்போ கொஸ்டின் என்ன சார் கேட்க வரீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் அப்படிங்கிறவரு பதிவு செஞ்சுருப்பார், காயல் அப்படிங்கிற ஒரு துறைமுகம், பொதுவாக துறைமுகங்களில் வந்து 8000 குதிரைகள் இறக்குமதியாகும், அதில் 8000 குதிரைகள் ஜமாலுதீனுக்கு சொந்தமானவை. ஒரு குதிரையோட ரேட் எவ்வளவு? இது மூணுமே போட்டுருங்க. 8000 குதிரை இறக்குமதி ஆயிரும், கொஸ்டின் நம்பர் ஒன்று. கொஸ்டின் நம்பர் ரெண்டு, அதில் எவ்வளவு குதிரை ஜமாலுதீன் இருக்கார்ல அவருக்கு சொந்தம், ஒரு குதிரையோட சராசரி விலை எவ்வளவு? செம்பொன்னு சொல்லுவாங்க, தினார்ன்னு சொல்லுவாங்க. நான் நம்பர்ஸ் மட்டும் போடுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். இறக்குமதி எவ்வளோ ஆகுது, அது எவ்வளோ குதிரை அவருக்கு சொந்தம், அதோட ரேட் என்ன? இது ஒரு பாக்ஸில் இருக்கிறனால கண்டிப்பாக கேட்பாங்க, கொஞ்சம் ஆலோசிச்சுக்கோங்க. இது சொன்னீங்கன்னா முடிஞ்சு, லைவ் முடிஞ்சு. 10000 குதிரை இறக்குமதி பண்ணுறாங்க, 1400 குதிரை ஜமாலுதீனுக்கு சொந்தம், ஒரு குதிரையோட சராசரி விலை 220 செம்பொன், 220 செம்பொன் தினார்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ஸோ இந்த பாண்டியர்களை பூமி புத்திரர்னு கூட சொல்லுவாங்க. இந்த பாண்டியர்களை என்னன்னு சொல்லலாம், பூமி புத்திரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் கேட்டால் இன்னொரு 15-20 கொஸ்டின் கேட்கலாம், பட் ஓகே ஓவர். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ. மூச்சு வாங்குது, தொடர்ந்து ஒரு முக்கால் மணி நேரம் கிட்ட லைவ் நடத்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ அடுத்த நாள் உங்களுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் அப்படிங்கிற படம் தான். ஸோ நாளைக்கு சந்திப்போம். டெல்லி சுல்தான் சம்மந்தமான வீடியோக்கள் நிறையா கொடுக்குறேன். பாண்டியர்கள் சம்மந்தப்பட்ட வீடியோவை நைட்டே நான் கொடுத்துட்டு தான் தூங்குவேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டுவால். யூடியூப்பில் இருக்கும், பார்த்துக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ டுவால், தேங்க்யூ.